made it. Whoa, I made it. I made it. I made it. இது எதுக்கு நடக்குதுன்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உழவர்கள் ஜென்ரலாக பார்த்தோன்னா, இப்போ வந்து ஆக்ஸ்னா என்ன சொல்கிறது, காளை மாடுகளை வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை தடுப்படணும்னு சொல்லிட்டு நிறையா இன்டர்நேஷ்னல் லெவலில் சதி நடந்துகிட்ருக்கு. இதை தடுக்கணும்னா, ஏன் இதை தடுக்கணும்னு சொல்கிறேன்னா, முதல் விஷயம், நம்ம மாடுகள்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து மேன்யூர் உரங்கள் கிடைக்குது. ஜென்ரல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் மேன்யூர். ஸோ மேன்யூர் இருந்தால் எல்லா இயற்கை வேளாண்மை வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அதோட என்னென்னா, மாடுகள்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து பால் கிடைக்குது. ஒரு அம்மா குழந்தைக்கு கொடுக்குற பாலுக்கு அடுத்து நம்ம நம்புறது வந்து இந்த மாடுகள்கிட்ட இருந்து வந்து கொடுக்குற பால் தான். ஸோ இப்படி காளை மாடுகள்லாம் வந்து நம்ம வந்து தடை பண்ணிட்டோம்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மில்க் இருக்காது, அதுக்கப்புறம் மேன்யூர் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடுவோம். ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்றதுக்காண்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய ஊர்வலம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுமே ரொம்ப இன்வால்வ் ஆகி பங்கு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வரிசையாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சு ரொம்ப செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நடத்தின பார்த்தா ஜல்லிக்கட்டு வந்து நடக்கும் நம்புவோம். இந்த பேர் நடந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 தன்மான சிங்கங்கள் மட்டுமே, இவங்க மட்டும்தான் காரணம். நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்து பார்ப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த 2 அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப இதாக கத்திக்கிருந்தாங்க. அவங்க கத்தி அவங்களோட த்ராட்லாம் ரொம்ப ஈரமெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. 4 ஜூஸ் குடிச்சிங்க அப்போ? இல்லவே இல்லைப்பா, காலையில சாப்பிடல, அப்படியே தான் இருக்கிறோம். காலையில் 5 வந்துட்டு எல்லாரும், ஏன்னா ஆர்கனைசர்ஸ் அப்படின்ற முறையில் நாங்கள் வந்துட்டு ஒரு 5 வந்துட்டு எல்லா காலேஜ் எல்லா பசங்களுக்கும் திரும்ப ரிமைண்ட் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா, அசம்பிள் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 7:30 வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்துச்சு. என்னடா, ஒரு 100 தான் இருக்கிறோம், எப்படி அதை பண்ண போகிறோம்ட்டு. கரெக்டாக அந்த 7:30 8 கிட்டத்தட்ட வந்தாங்க பாருங்க. எங்கேருந்து பசங்க வந்தாங்க, எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஒரு மாசான கூட்டம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 மேலே வந்து இதில் வந்து பங்கேற்றுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, காலையில் இது வந்து ஒரு மாறிலி மாதம், இவ்வளோ பனி டயத்தில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்திரிச்சு இந்த ஒரு உணர்ச்சிபூர்வமான போராட்டம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிஞ்சனால தான் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த டைமிங்கில் எல்லாருமே சொன்னாங்க, ஏன் நீங்கள் 9 மேலே வைக்கலாமே, ஏன் இந்த டயத்தில் வச்சிங்க, அப்படி இல்லை, இது நாங்கள் நடத்தக்கூடிய எங்களுடைய கோரிக்கைகள் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான. ஒழிய நாங்கள் வந்துட்டு டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணணும், அடுத்த பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னா, நாங்கள் வந்து கரெக்டான முறையில் ஒரு கமிஷனர்கிட்ட வந்து நாங்கள் பெர்மிஷன் லெட்டர் கேட்டோம். போலீஸ் சைடில் வந்து எந்த விதமான தடையுமே கிடையாது, உடனே சாங்ஷன் ஆச்சு. காலையில் கொடுத்தோம், சாயந்தரம் எங்களுக்கு பெர்மிஷன் லெட்டர் ஓகே ஆயிடுச்சு. அதனால் எந்த விதமான தடை இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கரெக்டான முறையில் நாங்கள் வந்து இந்த பேரணி நடத்தி முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வழியிலும் பேரணி நடந்து வர வழியிலும் சரி, போலீஸ்காரங்களோட சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. அதே நேரத்தில் பொதுமக்கள், ரோட்டில் இருந்த பொதுமக்கள், ரெண்டு சைடு இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண பேரணியை பார்த்துட்டு அவங்களுக்கு நியூஸ் போய் சேரலாம்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிருக்கோம். இது வந்து எங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப்பே நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். இது மூலமாக வந்து இந்த பேரணி நடத்தின மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னால் உரிய சொல்ல முடியும். ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு போராட்டம் அப்படின்றது வந்து எங்களோட உரிமை. நாங்கள் என்னோட உரிமை பறிக்கப்படும் போது அந்த உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக நான் வந்து போராடி தான் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அந்த போராட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு விதையாக வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து விதிச்சிருக்கோம். ஓகேண்ணா, இந்த பேரணி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது இந்த பேரணி நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை சொல்லணும்னா, சென்னையில் ஃபஸ்ட் நடந்தது உண்மையிலே, அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் மோட்டிவேஷன் ஆகும் சென்னையில். ஸோ எல்லாருமே என்ன நினச்சாங்க, சென்னையில் நடக்குது நம்ம ஜல்லிக்கட்டுனால அடையாளம்னாலே நம்ம மதுரைன்றது உலகத்துக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து எல்லாருமே வந்து நம்ம ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஸ்பேஜில் வந்து கேட்டாங்க எல்லாருமே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்போ நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து தம்பி சிவபாலன் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், அவன் போட்ட ஒரு ஸ்டேட்டஸில் தான் இன்றைக்கி நம்ம அந்த போராட்டத்துக்கே காரணம். இந்த மாதிரி பேரணி நடத்தினால தான் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, இது நம்ம
இன்னும் மக்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் ஜல்லிக்கட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்து ஒரு வார காலமா வந்துட்டு இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து கொண்டு வந்தனாலதான் வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஜல்லிக்கட்டு இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும்ன்றது. அது வந்து என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம உரிமை பறிக்கப்படும் போது நம்ம போராடினா மட்டும்தான் இது வந்து நமக்கு கிடைக்கும். போராடாம நம்ம சும்மா இருந்தா கண்டிப்பா கிடைக்காது. அதனால ஒவ்வொரு கட்டங்களா போராட்டம் வந்து தொடர்ச்சியான போராட்டமா இருக்கணும். ஒரு 10 போராட்டங்கள் நடத்தினா நமக்கு அதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பேஸ் ஒர்க், ஜல்லிக்கட்டுக்கான பேஸ் ஒர்க். நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருப்போம். இது வந்து ஒரு பிட்டான்ற அமைப்பு, ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அது வெளிநாட்டு அமைப்பினுடைய சதி மட்டும்தான் இதுல வந்து இருக்குது. சோ இது வந்து இந்த கடந்த ரெண்டு வருட காலமா வந்துட்டு யாருக்குமே வந்து தெரியல. இதை வந்து முத முதல்ல எடுத்து சொன்னது வந்து ஹிப்ஹாப் தமிழா. அவர் தான் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி இதுதான் விஷயம் அப்படின்ற வந்து, அதாவது பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஹிப்ஹாப் தமிழா பண்ண அந்த வீடியோனால தான் இன்னைக்கு வந்து எல்லார்ட்டையுமே அது வந்து ஒரு சோஷியல். ஸோ அப்போ வந்து அவரோட மூலியமாக தான் இது வந்து ஜல்லிக்கட்டு காளை மாடுகள் வந்து இவ்வளவு இது இருக்கு. ஸோ இதனால தான் அவங்க பீட்டன்றவங்க வந்து உள்ள வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு. அதுதான் அவர் மட்டும் காரணம் இல்லை, அவர் மூலமா தான் வந்து நிறைய மக்கள் சென்றடைஞ்சிச்சு இந்த விஷயம். இந்த விஷயம் வந்து பல பேருக்கு வந்துட்டு இது மூலமா வந்து சென்று, அதுக்கப்புறம் நிறைய பேர் நெட்ல ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க உண்மைதானா இது அப்படின்னு செக் பண்ணும்போது இதுதான் வந்து உண்மை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வெட்ட வெளித்தமாயிருச்சு. இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சம் வந்து இன்னைக்கு வந்து கார்த்திகை சேனாதிபதி அவரோட ரிசர்ச் காங்கேம் ரிசர்ச் சென்டர் வந்து நம்ம இதில் வச்சிருக்கிறாரு, நம்ம தாராபுரத்தில் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து நிறையா இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். அவரோட பேட்டிகள்லாம் நாங்கள் வந்து பார்க்கும் போது வந்து இந்த காலைகளில் வந்துட்டு இவ்வளோ இதில் வந்து ஜல்லிக்கட்டு தடையில் இவ்வளோ ஒரு அரசியல் இருக்குதா அப்படின்றத வந்து நாங்கள் இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட உரிமையை நம்ம மீட்டெடுப்போம். மதுரைக்காரங்க, மதுரை தான் ஜல்லிக்கட்டுனாலே மதுரை தான். ஸோ நம்ம வந்து முதல் ஸ்டெப் எடுக்கணும், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையாளணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேரை நடத்தி முடிச்சிருக்கோம். தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் வந்து நடத்துவோம், தான் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் பெர்மிஷன் தரேன். எனக்கு வந்துட்டு சட்ட ஒழுங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து தாராளமாக போராட்டம் நடத்தணும், போராடுறது உங்களோட உரிமை, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ அவங்களும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கும் கோல்டன் மீடியாவுக்கும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரியான நிறைய நண்பர்கள் வாலண்டியராக வந்து ஸ்பான்சர், நான் பண்ணுறேன் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய உணர்வு பூர்வமாக உங்களால் என்ன முடியுமோன்றத வந்து செய்கிறீங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து களத்துக்கு வரணுன்ற நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக களத்துக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இத்தனை பேர் அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு. அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, மதுரை பொண்ணுங்கள் அப்படின்னால ரொம்ப தைரியமானவங்க தான். அவங்க வந்து நிறைய பேர் வந்து உண்மையிலே அந்த பேரணியில் வந்து பங்கு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வாண்ட் ஜல்லிக்கட்டு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வி டூ ஜல்லிக்கட்டு, கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தினம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. நடக்கும், நம்புவோம். ஓகே, வியூஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு பேரண்ட் பேரில் பார்த்தீங்க, அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நடந்திருந்தாங்க. கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம மதுரையில் கொஞ்சம் தைரியமானவனே சொல்லலாம். பட் அந்தளவுக்கு இவங்க வந்து எவ்வளோ தைரியமானவங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட நம்ம கேட்போமே. அவங்க நேம் சொல்லுவாங்க. மதுமிதா. மதுமிதா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? காலேஜ் தான் படிக்கிறேன். சரி, ஓகே, காலேஜ் தான் படிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே. நீங்கள் எப்படி இதில் இந்த பேரண்ட்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க? வாட்ஸ்அப் எஃபியில் மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ கன்வே பண்ணி எல்லாருக்கும் இந்த மெசேஜ் ஷேர் பண்ணி நான் எல்லாரும் கலந்துக்கிட்டோம். சரி, நீங்கள் எப்படி வீடு ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி எப்படி உங்களுக்கு சொல்ல தோணுச்சு? ஜல்லிக்கட்டுன்றது நம்ம பாரம்பரியமான விஷயம். ரெண்டு விஷயம் இல்லைன்னா தமிழ்நாடு இருக்கிறதுக்கான ஆதாரமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா, முதல்ல வேளாண்மை, அதுக்கப்புறம் பால். இப்போ வேளாண்மை எதுக்கு தடைப்படுது அப்படின்னு சொல்லணும்னா, ஜல்லிக்கட்டுனா மாடு சம்மந்தப்பட்ட விஷயம். மாடுக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு வந்து சாணம் இதெல்லாம் கிடைக்குது, அது ஒரு மேன்யூர் தான். ஸோ வேளாண்மை வளர்ச்சி அடையணும்னா நேச்சுரல் மேன்யூர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேளாண்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ விவசாயிகளோட சாவு எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே தான் போகும். இன்னொரு விஷயம், அம்மா கிட்டே இருந்து குழந்தை பால்க்கு ஏங்குற அடுத்த விஷயம் வந்து, அம்மாவை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பால் தான் பியூரஸ்டான பால் வந்து நம்ம மாடுக்கிட்டே இருந்தால் கிடைக்கிது. அடிமாடு விலைக்கு எல்லா காளை மாடுகளும் வித்துட்டோம்னா அப்புறம் மாடு இருக்காது, அப்புறம் ஜென்ரலி பால் இருக்காது, வேளாண்மை இருக்காது. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். இது ஏன்னா எங்கள் நாட்டை பற்றின பிரச்சனை. ஸோ நாங்கள் போராடுவோம். இப்போ இங்கே பேரணி நடத்துனீங்களா, இதனால வந்து ஜல்லிக்கட்டு நடந்துருமா இந்த இயர்? ஆமாம், நாங்கள் கூட கூட எங்கள் ஆட்கள் எண்ணிக்கை கூட கூட மத்திய அரசு மாநில அரசு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கத்தான் செய்யும். அவங்க தானே காட்சி பொருளாக வந்து ஒரு மாடை வந்து அவங்க அந்த இதில் சேர்த்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது முடிவு நடக்கும். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும்ன்றீங்க? இந்த வருஷம் நடக்குமா தெரியல, ஆனால் நடக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். வீடு ஜல்லிக்கட்டு, வீடு ஜல்லிக்கட்டு தானே? கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர் யார்
மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாது, பட் அவர் வாய்ஸ் மட்டும் நிறைய பேர் அவங்க வாய்ஸ் சொல்லுங்க, நீங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிப்பான்னு பார்ப்போம். இல்லை சத்தியமாக கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வாய்ஸுக்கும் ஆளுக்கு சம்மந்தமே இருக்காது. எனிவே ஒரு நாலு பேர் பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சென்னையிலேயே அவ்வளோ பேர் கூட்டிட்டு போது மதுரையில் நம்ம ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு மூணு வருஷமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் திருப்தியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு தடை நம்ம எல்லாருமே ஒன்று சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இணையதளத்தில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ஓடி வந்திருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து எல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வருஷம் நடத்தியே ஆகணும். பாரம்பரியமிக்க ஒரு விஷயம், சும்மா மேம்போக்காக நம்ம இளைஞர்கள் யாருமே வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணல, சும்மா கட்டடிச்சுட்டு வந்து ஜாலியாக போகிறது அப்படி மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஆழமாக தெரிஞ்சிருக்குது வீரியம் என்ன அப்படிங்கிறது, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஏன் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆழமாக புரிஞ்சு வச்சு தான் இங்கே எல்லாருமே வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அவங்களோட அவங்க அப்படியே ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ சோ மச்.